வெல்கம் டு த காமன் மேன் ஷோ பை அப்துல். உலகத்தில் இருக்க ஒரு வியர்டான அதிசயமான ஒரு லொக்கேஷனை பற்றி இன்றைக்கி சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டட் லேக். இது பிரிட்டிஷ் கொலம்பியாவில் பென்டிக்டான் மற்றும் ஓமாக் இது ரெண்டுக்கும் நடுவில் ஒகனாகன் வேலியில் சதர்ன் மோஸ்ட் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த லேக்கோட வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சலைன் வாட்டர். இதில் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டிசால்வ் சால்ஸ் வந்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பாட்டட் லேக்கில் நிறையா மினரல்ஸும் ஹை கான்சன்ட்ரேஷனில் இருக்குது. அதிகமான டெபாசிட்டாக மெக்னீஷியம் சல்ஃபேட், கால்சியம் மற்றும் சோடியம் சல்ஃபேட்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அதிகமான கான்சன்ட்ரேஷனில் அதர் மினரல்ஸும் இருக்குதுன்னு சொல்லப்படுது. இதில் சில்வர் மற்றும் டைட்டானியம் கூட குறைந்த அளவில் இருக்குது. இந்த மினரல்ஸும் கலெக்ஷன் ஆஃப் சால்ஸும் இதை சுற்றி இருக்க ஹீல்ஸ்லேருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த லேக்கு வாட்டர் ஃபுல்லாக இருக்கிறப்போ மற்ற லேக் மாதிரியே நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த லேக்கோட வாட்டர்லாம் சம்மரில் எவாப்ரேட் ஆகிறப்போ இந்த கலர்ஃபுல் மினரல் டெபாசிட்ஸ்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லார்ஜ் ஸ்பாட் மாதிரி இந்த லேக் ஃபுல்லாக நிறையா ஸ்பாட்ஸ் வந்து இருக்கும். இந்த ஸ்பாட்டெல்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில் இருக்க அந்த மினரல் காம்போசிஷனை பொறுத்து இந்த கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். மெக்னீஷியம் சல்ஃபேட் சம்மர் அப்போ கிறிஸ்டலைஸ் ஆகும். இந்த ஸ்பாட் கலருக்கு இதுதான் ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டர். இந்த சம்மரில் மற்ற ரிமைனிங் மினரல்ஸ் எல்லாமே இந்த ஸ்பாட்டுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் வாக்வே மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இந்த ஸ்பாட்டர் லேக் நிறையா செஞ்சுரிஸாக இதே மாதிரி இருக்குது. இதை ஒரு சாக்ரெட் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு புனித இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் தெரப்பட்டிக் வாட்டராகவும் இதை கன்சிடர் பண்ணுறாங்க. ஹைட்ரோபதின்னு முதல்ல சொல்லுவாங்க. வாட்டர் கியூர் ஒரு ஆல்டர்னேட் மெடிசனாக இந்த வாட்டரை யூஸ் பண்ணி பெயின் ரிலீஃப் மற்றும் ட்ரீட்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க. அங்கே என்ன நம்பப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இந்த ஸ்பாட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான ஹீலிங் அண்ட் மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்பப்பட்டுச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 1 அப்போ இந்த லேக்லேருந்து மினரல்ஸ் எல்லாம் எடுத்து அம்யூனேஷன் பண்ணியிருக்காங்க. வெடி பொருட்களை வந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த மினரல்ஸை நிறைய லேபரர்ஸ் வச்சு அதிகமான அளவில் வெட்டி எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் கூட சொல்லப்படுது, இது மாதிரி அந்த மினரல்ஸை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த லேக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருந்துச்சு, இன்னும் அழகாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேக்கை சுற்றி ஒரு ஃபென்சிங் போட்டுட்டு தொலைவில் இருந்தால் அந்த லேக்கை வந்து பார்க்கறதுக்கு அனுமதி அளிக்கப்படுது. இது ஒரு கல்ச்சுரல் ஏரியாவாகவே அவங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமே நிறையா அந்த பக்கம் ட்ராவல் பண்ணுறவங்க அந்த இடத்துல நின்று இந்த அதிசயமான லேக்கை பார்த்துட்டு தான் போகிறாங்க. இதே போல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோட உங்களை மீட் பண்ணுறாங்க.